மாரி செல்வராஜ் தம்பி பேசின பிறகு சொல் செயல் சிந்தை அத்தனையும் திக்கம் காடுது. படம் பார்த்தது நான் விவரித்து சொல்லலான்னும் போது அவரே விவரிச்சிட்டாரு. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் பேசின்னு இருக்கும்போது என் கண்கள் கசிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான, உள்ளபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு திரைக்காவியத்தை வடித்திருக்கிறாரு. காலங்காலமாக வாழ்ந்து மறைந்த இயக்குனர் சான்றோர்களெல்லாம் வந்து அவர் வழியில் தான் இறங்கி பண்ணியிருக்காங்கன்றது தான் நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் இருக்கையை விட்டு வெளில வர முடியுமான்றது சிந்திக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நான் உக்காந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பிடிமானம் இருந்தது. நான் பார்க்குற அத்தனை நல்லவர்கள்கிட்டலாம் வந்து நான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மாரி செல்வராஜை வந்து அவருக்கு சுதந்திரம் கொடுத்தது உண்மை. பட் ஆனால் நான் எந்த அளவுக்கு, ஏன்னா நான் அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதே இல்லை. ஒரு தடவை போனால் ரோட்டில் கொடும் வெயிலில் எடுத்துன்னு இருந்தார். ஒரு நிறைமாத கர்ப்பிணியினுடைய ஒரு காட்சி அது. அவர் அந்த இடத்துல அவரை பார்த்துட்டு நேராக தனுஷ்தம்பி இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து அவரை பார்த்து விட்டு வண்டியில் வந்துட்டேன். பட்டு எல்லாரும் என் சம்மந்தப்பட்டவங்களாம் இயக்குனருடைய பணிகளை சொல்லும்போது அத்தனை வேலையும் தன் தோல் மேலே சுமந்த ஒரு சுமைதாங்கி. அந்த சுமைதாங்கிக்கு வந்து நான் வந்து என்கிட்ட எனக்கு ஃப்ரீடம் கொடுப்பார் விளம்பரம் பண்ணுறதுக்கு. அப்போது என்னுடைய ஆராதனை, ஆரவாரம், அளப்பரிய மகிழ்ச்சி அத்தனையும் அந்த தம்பிக்கு செலுத்துவேன். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன், அதாவது நான்கு பாடல்கள், நான்கு வேதங்களாக காலங்காலமாக நிற்கக்கூடிய பாடல்களை வடிச்சிருக்கிறாரு. அதை அந்த படத்தை படமாக்கின தம்பி தேனீஸ்வரியனை வந்து சந்திக்கும் போது, உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ணியிருப்பாங்க, நீ என்ன வேணாலும் எடுத்து பண்ணு, ஆனால் தலை சிறந்த படமாக எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து சும்மா சொல்லக்கூடாது. அந்த அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி, பிகாசோ ஓவியம் மாதிரி, பாலு மகேந்திரா சார் இல்லையே, மார்க்ஸ் பாட்டில் இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படைப்பாளியாக தம்பி கிடச்சிருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டரு, நான் நிறைய ஆர்ட் டைரக்டரோட பழகிருக்கிறேன். ஒரு குழந்தைத்தனமாகவும் ஒரு ஜாலியாக, ஆனால் கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ வடித்து கொடுத்துருக்குற அந்த தம்பியும் பார்க்குறேன். படத்தில் எடிட் பண்ணவங்களும் சரி, மிக்சிங் பண்ணுறவங்களும் சரி, படத்தில் பண்ண அத்தனை, நான் நட்டியை பற்றி சொல்லணுன்னா அது எங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த பேரை சொன்னோடனே என் முகம் மலர்ந்தது. என் அப்படியே ஒரு நெகிழ்ச்சி இருந்தது.